வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு வர இருக்கக்கூடிய அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. ஒரு ஹேஷ்டாக் வந்து ரொம்பவே வைரலா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேம் பண்ணிட்டே இருக்காங்க. குறிப்பா வடகன்ஸ் எல்லாம் வந்து சொல்லவே வேணாம், ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வருக்கு ஸ்பெல்லிங் தெரியுதோ இல்லையா, நான் அடிச்சு விட்டு ஸ்பேம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெனா நடத்துற எல்லா டோர்னமெண்ட்லுமே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிளிகளின் கிழிச்சிட்டு மறுபடியும் நம்ம சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே வந்து கொண்டு வரது கிடையாது. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப மொக்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து சொல்லலாம். ஆனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஜஸ்டிஸ் கேட்கறதே இருந்த ஒரு ரீசன் தான், ஓகேங்களா. டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்த சர்வரை கம்பேர் பண்ணும் போது நமக்கு வந்து ஹை பிரைஸ்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லோகேஷ் கேமர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்ச்ல வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு, ஹை பேட்ச்ல, ஓகேங்களா. ஆனா என்னதான் அவர் வந்து பேட்ச்ல வந்து சண்டை போட்டு இருந்தாலும் மத்த சர்வர்ல இருக்கவங்க தான் அதிக பேட்ச் வந்து வாங்குவாங்க. சோ அதுக்கான ரீசன் என்னன்னா மத்த சர்வர்ல வந்து டைமண்டோட பிரைஸ் வந்து ரொம்பவே சீப்பா இருக்கும், பட் இந்தியனோட சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட்லாம் வந்து ரொம்பவே அதிகம். சோ மெயினான ரீசன் இதுதான், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம எனக்கும் தெரியுது.
சரி கைஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ராயல் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட்டா இருக்கும். இப்போ லேக்கர்ஸ் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பண்டில் வந்து சொல்றாங்க, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத காமிச்சிடறேன். சோ இந்த பண்டில் வந்து பாத்தீங்கன்னா மேபி நமக்கு நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் நமக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபீமேல் பண்டில் தானே வரணும் அப்படின்ற மாதிரி தோணலாம். அதே மாதிரி இந்த பண்டிலும் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. சோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீமேல் பண்டில், சோ அந்த ஃபீமேல் பண்டில் முடிஞ்சு போச்சுடா, என்னடா அந்த வீடியோ மட்டும் ஸ்டெக் ஆகி போச்சு. சோ ஓகே, இந்த இப்போ ரோஸ் பண்டில் கொடுத்துருக்காங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்குது, அந்த பண்டில் வந்து மேபி நமக்கு வரலாம் அப்படி இல்லை இந்த பண்டில் வரலாம். மொத்தமே மூணு பண்டில் தான் கைஸ் ஓகேங்களா. அந்த ஜோக்கர் மாதிரி ஒரு பண்டில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்கு. அந்த வீடியோ கிளிப்பை தான் போட்டோ, அது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஸ்டக் ஆகி போச்சு, அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு பண்டில் காமிச்சேன் பாருங்க, இந்த மூணு பண்டில் ஏதாவது ஒன்றுதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள்ல வந்து நமக்கு டைமண்ட் ராயல் வந்து மாறுது கைஸ் ஓகேங்களா. சோ அதனால டைமண்ட் ராயல் ஏதாவது ஒரு தான பண்டில் கொடுத்தா பரவாயில்ல. யாரெல்லாம் வந்து 99% வந்து அந்த லக்கி வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஏன்னா அவங்கள ஒரு ஆசையில வச்சிருப்பீங்க, அதனால தான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சரி கைஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து கொடுக்க போறானுங்க. சோ இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் ஃபிஸ்ட் அப்படியே மின்னல் மாதிரி தகதகன் மின்னுதல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தூர் தான் ஞாபகம் வரும். தூரோட கையில் இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் மாதிரி அப்படியே மின்னும், வேற லெவலில் இருக்கும். அதுவும் குறிப்பா அந்த காட் ஆஃப் வார் 4 கேம்ல வந்து கடைசியா வந்து நிப்பாம பாருங்க, அப்ப அந்த கையில் இந்த மாதிரிலாம் வந்து மின்னல் மாதிரி ஏறும், பாக்கிறதுக்கு வேற லெவலில் இருக்கும். பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து நமக்கு கொடுக்க போறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமைட் இருக்கு இல்லையா, ஈவோ எக்ஸாமைட். சோ அந்த ஈவோ எக்ஸாமைட்லாம் வந்து கொடுக்கும்போது தான் இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் கொடுப்பாங்க, ஏன்னா அதோட கொலாபரேஷன் தான் இது அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதனால இந்த மாதிரி ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஓபி 29ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணது, இன்னும் நமக்கு கொடுக்க கிடையாது. அதனால நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரியான ஃபிஸ்ட் ஸ்கின் எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபிஸ்ட் ஸ்கின் வர வர நிறைய வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அதனால கண்டிப்பாக இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 29ல நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லி விட்டுருங்க கைஸ் ஓகேங்களா. சரி கைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டுநைட் அப்டேட்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு வெக்டருக்கான ஒரு ஸ்கின் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்ட்டுங்களா. அதுக்கான ஸ்கில் என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதான் அந்த வெக்டருக்கான ஸ்கின் ஓகேங்களா. இதில் ரெண்டு கலரில் வந்து கொடுத்துருக்கானுங்க, பார்க்கறதுக்கு வேற லெவல் இருக்கு. ஐஸ் அண்ட் ஃபயர் ரெண்டு கலரில் வந்து கொடுத்துருக்கானுங்க. சரி ஒரே ஒரு வெக்டர் எடுத்தால் என்ன கலர் வரும்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அது எனக்கு தெரியல எந்த கலர் வந்தா என்ன. சோ பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, சோ என்னன்னு தெரியல, எனக்கே ஞாபகம் இதுவாக கன்ஃபியூஷனா இருக்கு, என்னடா இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்ட்டு. ஒரே ஒரு வெக்டர் எடுத்தா என்ன கலர் வரும்னு எனக்கும் தெரியல கைஸ். ஒருவேளை பாதி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு, பாதி வந்து இந்த மாதிரி ஐஸ் கலர்ல வருமானு தெரியல. சரி பாத்துக்கலாம் என்னன்ட்டு. சோ ஏதோ ஒண்ணு, ஆனா ரெண்டு வெக்டர் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வெக்டர் இந்த மாதிரி கலர்ல வரும், வேற லெவல்ல இருக்குல்ல. இதுக்கான ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது லீக்கர்ஸ் தரப்புல என்ன சொல்றாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஓபி 29 அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட ஸ்கில் சரியா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இது வந்து டபுள் டேமேஜ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில லீக்கர்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. டபுள் டேமேஜ் அப்படினா கண்டிப்பா வேற லெவல் இருக்கும் गाइस ஓகேங்களா. அதுவும் டபுள் டேமேஜ் அப்படியே சிங்கிள் ரேஞ்ச் கொடுத்துட்டாங்கனா போதும், வெக்டருக்கு இனிமே அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏனா க்ரோனோ எல்லாம் போட்டீங்க அப்படினா உங்களுக்கான எதிர்வினையா வந்து நாங்க வெக்டர் எடுத்து காமிச்சு போடுவோம் ஓகேங்களா. சோ அதனால டபுள் டேமேஜ் அப்படினா உண்மையிலே வேற லெவல் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான கன் ஸ்கின் வருதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. சோ அவ்வளவுதான் गाइस இன்னைக்கான வீடியோல வந்து சொல்ல நினைச்சேன். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படி நினைச்சீங்கனா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் மறக்காம ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, டேக் போட்டு ஓகேவா. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை, சீ யூ, டாடா.